Hi students, welcome to my channel. Here is exercise 7.1 question number 6. A stone is dropped into a pond, causing ripples in the form of concentric circles. The radius r is the outer ripple is increasing at a constant rate at 2 cm per second. When the radius is 5 cm, find the rate of change of the total area of the disturbed water. மூன்றாவது அலைகளுக்கு ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த மாதிரி ரேடியஸ் என்னாகிட்டே இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. டிஆர் பை டிடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 2 சென்டிமீட்டர் என்னாகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக என்னாகிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்க்கிள் என்னாகிட்டே இருக்குன்னா பெருசாகிட்டே இருக்குது இல்லைங்களா. அப்போது அதனோட ஏரியாவும் என்னாகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே இருக்கும். இப்போ என்னோடய கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச் இந்த ஏரியா டிஏ பை டிடி டைமை பொறுத்து ஏரியா எவ்வளவுக்கு அதிகமாகிட்டே போகுது அப்படின்றத கொஸ்டின் கேட்குறாங்க சரிங்களா. ஸோ கிவன் தட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஆர் பை டிடி விச் இஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர் பர் செகண்ட்ஸ். எனக்கு டிஏ பை டிடி கேட்குறாங்க எப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வென் ரேடியஸ் வந்து என்னவாக இருக்கணும் 5 சென்டிமீட்டராக இருக்கும்போது சரிங்களா. ரைட்டு இப்போ இதுக்குள்ளான சொல்யூஷன் நம்ம போடலாம். ஸோ உங்களுக்கு என்ன தெரியும்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு ஃபார்முலா தெரியும். ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏ எடுத்துக்குவோம். ஸோ விச் இஸ் நத்திங் பட் 5R². இங்கே ஏவும் சரி ஆர் ஸ்கொயரும் சரி ஆரும் சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் ரெண்டுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் வித் ரெஸ்பெக்ட் டு டி. டிஏ பை டிடி அப்படின்னு சொன்னால் 2πr இன்டூ டிஆர் டிவைட் பை டிடி. ஆர் ஸ்கொயர் பண்ணுறீங்க 2R வந்துடும். தென் பார்த்தீங்கன்னா ஆருக்கு பண்ணிங்கன்னா டிஆர் பை டிடி. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க டிஏ பை டிடி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2πr 5 இது வந்து பார்த்திங்கன்னா 2 டிஆர் பை டிடி வந்து நம்மளுக்கு எவ்வளவு 2. ஸோ மல்டிப்ளை பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் 20π. ஏரியான்றதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் டீன்றதுனால பர் செகண்ட். ஸோ அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஏ பை டிடி விச் இஸ் ஈக்குவல் டு 20π சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்ஸ். இதுதான் அதுக்கான ஆன்சர் சரிங்களா. தேங்க்யூ.